பச்சடி இன்னைக்கு ஓணம்ல ஸோ எல்லாரும் தலைவாலையெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சு ஸ்டேட்டஸ் வர போடுறாங்க. ஸ்ரீ கிருத்திகா வீட்லேயும் லியா வீட்லேயும் இந்த மாதிரி இதாக பண்ணியிருப்பாங்கல்ல, வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்ருப்பாங்கல்ல. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாமா? போன வாரம் விநாயகர் சதுர்த்திக்கு நீயும் இப்படி தான் தலைவாலையெல்லாம் போட்ட, எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்ட, அதை விளாகும் எடுத்து போடலான்னு முடிவு பண்ணி அது மொக்கியா இருக்கு வேண்டான்னு வர சொன்ன. இப்ப என்ன உனக்கு? அது நம்ம விநாயகர் சதுர்த்தியோடது, இது ஓணமோடுது, ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் சோறு தானே. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது நீ தானே? உனக்கு தான் இப்ப தெரியல. சரி இப்ப சொல்லு என்ன. உனக்கு புரிஞ்சிருக்கணுமே? புரியல. உனக்கு புரிஞ்சிருக்கு? புரியல. உனக்கு புரிஞ்சிருக்கு? எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்லைன்னா நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? சொல்லித்தல. அதையே நீயே சொல்லிட, புரிஞ்சிருச்சு இல்ல, என் வாயால கேக்கணுமா? ஓணம்க்கு அவங்க வீட்டுல பண்ண மாதிரி ரெசிபிஸ் இங்க பண்ணி கொடுக்கணும், அதுதானே? ஆப்வியஸ்லி. எனக்கு வேலை இருக்கு, I'm sorry. அப்படி என்ன மேடம் பெரிய வேலை வச்சிருக்கீங்க? எனக்கு ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணோம், அதனால நான் யோசிச்சு எழுதி. ஓ, நீங்க யோசிச்சு எழுத போறீங்க? ரெண்டு சீன் எழுதிட்டு மறுபடியும் என்கிட்ட கூப்பிட்டு மாமி ஏதாவது சீன் இருக்கான்னு சொல்லுன்னு கேட்க போறேன். அப்புறம் என்ன, எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எழுத போறோம். அப்புறம் என்ன, அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். நீ எனக்கு சமைச்சு கொடு. சரி, நான் சமைச்சு தரேன். சரி, நம்ம இப்ப என்னென்ன சமைக்க போறோம்? மொத்தம் வந்து நம்ம 6 டிஷ் பண்ண போறோம். வாவ், சூப்பர். என்னென்ன பண்ண போறோம்? மொத சாம்பார். சாம்பார் அது கேரளா ஸ்டைல்ல நம்ம போட்டுருக்காங்க. ஓகே, எங்க ஊர் சைடுல செய்வாங்க. சரியா? ஓகே. செகண்ட் வந்து கேபேஜ் தோரான். கேபேஜ் தோரான், ஓகே, ஃபைன். மூணாவது வந்து என்னன்னா திரிசூர் கூட்டுக்கறி. கூட்டுக்கறி அது என்னது, காயா இல்ல குழம்பா? தெரியல. அடுத்து வந்து தெரியலன்றா, இவ சமைச்சு குக்கறாலும் சரி. ஓகே ஓகே, யூ கேரி ஆன் மா. அடுத்து நாலாவது வந்து சத்யா கூட்டுக்கறின்னு என்னமோ போட்டிருக்காங்க. என்னமோ போட்டிருக்காங்க, சரி ஓகே. ஓகேவா? அடுத்து என்னன்னா, இதுதான் சூப்பர் ரெசிபி, எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது உனக்கும் முடிக்காது எனக்கும் முடிக்காது. அதுதான் நீ எடுக்கும் போதே எனக்கு தெரியுதுடி. இது வந்து ஸ்வீட், ஒரு டெசர்ட், அதுவும் நேந்திரம் பழத்துல. அது பேர் என்னன்னா, எல்லாமே ஸ்வீட்டா தானே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கேரளா சைட்ல கொஞ்சம் ஸ்வீட் போட்டுதான் சாப்பிடுவாங்க. சரி, அதை பாத்துக்கலாம், சமைக்கும் போதே தெரியும். ஆனா எல்லாத்துலயும் வந்து வெள்ளம் போட்டு சொல்லியிருக்கான். அதுதான் இது வந்து, இது பேர் வந்து நம்ம நேந்திரம் பழம் மிக்ஸ் சக்கரை ரெசிபின்னு வச்சுக்கலாம். பேர் எனக்கு தெரியல, அவன் வேற ஏதோ சொன்னான். நீ சொல்றதை பார்த்தாலே தெரியுது நீ சொல்ற பேர் என்ன. சரி, அடுத்து கடைசியா என்னன்னா பைனாப்பிள் பச்சடி. வாவ், பைனாப்பிள் பச்சடி கேக்கும்போது டெம்ப்டிங்கா இருக்கா? யா. Oh,
இருக்குன்னு சொல்லுடி, ஒவ்வொன்றா சாப்பிட்ற, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாதானே. பசிக்குது இல்லை பாப்பாக்கு? பசிக்குதுன்னு சொல்லு பாப்பான்னு சொல்லாத. எப்படி இருந்தாலும் சரி சொல்லு. மொத வாட்டி நான் கேரளா டிஷ் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் மாமி. இது எல்லாத்தையும் குழம்பு நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது சூப்பர், நல்லா ஸ்வீட்டா பைனாப்பிள் வேற செம்மையா இருக்கு. இது மூணுமே ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம அந்த வெரைட்டிஸோட அந்த இது டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவ்வளோக்கா நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியல, ஆனால் மூணுமே நல்லா இருக்கு. தனித்தனியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு கவர் சாப்பிட்லாம். தப்பு குழம்புல மட்டும் கொஞ்சம் காய் கம்மியாக இருந்துச்சுன்னா இது நல்லா சொல்லி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம்ல, அதை நீங்கள் இன்னும் தொடவே இல்லை, அது நீங்கள் கண்டிப்பாக தொட்டு தான் ஆகணும். இல்ல அதுல நெய் வந்து நிறைய இருக்கு. அது தவறு, ஒரு நாள் சேலஞ்ச் வரும் இல்ல, இதே இது கண்ணு முடிவுல செய்ய வச்சு சாப்பிட வைக்கிறேன். சரி அப்ப பாத்துக்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு அவ்வளோக்கா ஸ்வீட் பிடிக்காது. நான் நிறைய காரம் தான் சாப்பிடுவேன், கார சாரமாக தான் சாப்பிடுவேன், ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேன். பட் சாப்பிடலாம், நானே செகண்ட் டைம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுதான் அப்படின்னு விஷயம். பட் கொஞ்சம் ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்காதனால ஓகே. பட் அதுவும் நல்லாயிருக்கு. ரொம்ப வெறும் நாலு டிஷ் வச்சு தான் செஞ்சோம், தட் இஸ் நாலு ஐட்டம்ஸ் வச்சு தான் செஞ்சோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னொரு அதிசயம், சரி நீங்கள் செஞ்ச அந்த அப்பளத்தை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்திருப்பீங்க, ரெசிபிஸ் பார்த்திருப்பீங்க, நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.